ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் பப்பட்ஸ். நான் உங்கள் கிஷோர். என்னடா ரெண்டு வீடியோ பண்ணிட்டு இருந்த கிரண், இந்த வீடியோவில் காணோம். நீங்கள் தேடினீங்கன்னா அவர் இங்கே தான் பிஹைண்ட் தி கேமராவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் அடுத்த வீடியோஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படியாவது முட்டி போதியாவது அவரே இந்த வீடியோவில் அடுத்த வீடியோஸில் கொண்டு வந்துடுறேன். என்ன ட்ரெஸ்ஸை கலக்குறான்? ஒருவேளை இதை கிணறு தோண்ட போகிறானோ? ஐயாட்ட கொடுத்து சாம்சங் M31s பெஸ்ட் செல்லிங் போன் அந்தந்த வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. உண்மையிலே அது பெஸ்ட் செல்லிங் போன் தானாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோடைய ஹை வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,499. அதுக்கு நமக்கு 8GB ரேமும் ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 203 grams. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inches சூப்பர் ரேமில் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு கார்னிங் கோரிலா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 10 ஒன் யூஐ 2.0 சப்போர்ட்டோட வருது. ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா பழைய எத்துப்போன எக்ஸினோஸ் 9611 அதை சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் மாலி G72 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நமக்கு மெமரி கார்ட் ஸ்லாட் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஎஃப்எஸ் 2.1 சப்போர்ட்டும் ஒரு நல்ல விஷயம் தான். பேக் கேமரா குவாட் கேம் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64MP 12MP அல்ட்ரா வைட் 5MP மேக்ரோ 5MP டெப் சென்சரோட வருது. இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணி 4K ரெசல்யூஷனை 30fps 1080 30fps ப்ளஸ் EIS சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம செல்ஃபி கேமராவை பார்ப்போம். இதோடைய கேமரா 32MP இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்ம 4K 30fps 1080 30fps எடுக்கலாம். அடுத்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா 3.5mm கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை, அது கொடுத்தது நல்ல விஷயம்தான். அடுத்து நம்ம வைஃபை பார்த்தீங்கன்னா டுவல் பேண்ட் ப்ளூடூத் 5.0 யூஎஸ்பி 2.0 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோடைய ஃபஸ்ட்டு ப்ரோ என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி. இதை வந்து சாம்சங் கிளாஸ்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல, பட் நல்லாயிருக்கு. இதோடைய செகண்ட் ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே. சாம்சங் வந்து நமக்கு சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வழக்கம் போல் நல்லாவே இருக்குது. இதோடைய தேர்ட் ப்ரோ என்னென்னு கேட்டிங்கன்னா 32MP கேமராவை ஒரு சின்ன பன்சோலில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபினைட் ஓ பேனல் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இது நல்லாவே இருக்குது. இதோடைய ஃபோர்த் ப்ரோ என்னென்னு கேட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவைப்படுறது பேட்டரி தான். இதை வந்து அவங்க 6000mAh பேட்டரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்பப்போ தீரும், சீக்கிரம் முடிஞ்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை டாப்அப் பண்ண அவங்க நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சார்ஜர் 25 வாட்ஸே கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய கான்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோடைய மேஜர் கான் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் அவங்களுடைய எக்ஸினோஸ் 9611 ப்ராசரை யூஸ் பண்ணது தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபோன் இந்த ப்ராசர்னால நமக்கு வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து இதோடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோ மாதிரியான ஃபோன்கள் X2 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் இவங்க ஒரு 90Hz ஆகுது கொடுக்கலாம். இதெல்லாம் தான் சாம்சங் M31s உடைய ப்ரோஸ் கான்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது அல்டர்னேட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாங்கள் போக்கோ X2 ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃபோனில் தான் 730G ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது போக நமக்கு கேமராவில் அவங்க வந்துட்டு சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெக் பப்பட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவில் ஏதோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.